நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து நல்லா க்ரோ ஆயிடுச்சு. இன்றைக்கி முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணிடலாம். எல்லாமே முத்தலை, பட் ஆனால் வீட்டு செலவுக்காகிற மாதிரி ஒரு 4-5 கிழங்கு பார்த்து வச்சுருக்கேன். அது வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிஞ்சு தான், பட் ஆனால் பிஞ்சு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி முள்ளங்கி வந்து ரொம்ப முத்தம் விட்டோம்னா முள் அதில் சைடில் சின்ன சின்ன முள் மாதிரி வரும், அது வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து இன்றைக்கி முள்ளங்கி வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிவிட்டு அடுத்து மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அப்டேட்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க, அடுத்து இன்றைக்கி முள்ளங்கி எடுத்துகிட்டு அடுத்து பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி காடு. எல்லாம் வந்து மழை பெஞ்சதுனால வந்து உள்ளுக்குள்ளே போய் களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக போச்சு. ஸோ பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து நல்லா வச்சுருக்கிறது தெரியும். நான் வந்து இதை அப்படியே எடுத்தோம்னா வேலை முடிஞ்சது. எல்லாம் முள்ளங்கி நல்லா பிஞ்சு வச்சுருக்கு. ஸோ அதே மாதிரி முள்ளங்கி வந்து ரொம்ப முத்த விட்டோம்னாலும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து முள்ளங்கி ஓரத்தில் முள்ளாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதுதாங்க மொத்தத்துக்கு. ஸோ மழை பெஞ்சதுனால நல்லா எல்லாம் ஆட்டுக்குட்டி மாதிரி கொழு கொழுன்னு இருக்குது. தலையை பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு 2 காய் வந்து முத்தி இருக்கு. இங்கே கொஞ்சம் ஒன்று இருக்குது. கொஞ்சம் பிஞ்சில் சாப்பிட்டோம்னா வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இப்போது எடுக்கலாம்ன்ட்டு ஒரு சின்ன ஐடியா எடுத்து பார்ப்போம் வந்து எப்படி பிடிச்சிருக்குங்கிறது. நண்பர்களை, இந்த 2 இது எடுக்கலாம். அவ்வளோதான். இப்படி எடுத்ததுன்னா இங்கே ஒரு 2. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து கிழங்கு எவ்வளோ பெருசாக வெளியே வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதுக்கு மேலே கிழங்கு விட்டோம்னா முத்தி போயிடும். இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், வேறு எங்கேயும் மேஜராக வந்து ஒன்றும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்டில் இன்னும் ஒரு 20 நாள் அதிகபட்சம் போச்சுன்னா எல்லாம் வந்து முடிஞ்சிடும். எடுத்துகிட்டு திருப்பி வந்து விதைக்கணும். ஸோ இதுதான் மொத்தத்துக்கு இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டு. அப்படியே ஸ்ட்ரைட் ஃப்ரம் ஃபார்ம் டு குக்கிங்கு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக, இது எந்த மருந்து அடிக்காதது. இந்த சின்னதாக வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சீடெல்லாம் வந்து ஒரே பிட்டில் 4-5 சீடு போட்டோம்னா இப்படி தான் வரும். இன்றைக்கி நல்ல பஞ்சான ஹார்வெஸ்ட். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுக்க முடியாது. ஸோ எப்பயுமே வந்து உங்கள் ஓன் ஃபுட்டை வந்து வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் க்ரோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். A few moments later. Guys, இதுதான் வந்து நம்ம மக்காச்சோள காட்டில் வந்து அடுத்த ஒரு இந்த பக்கம் அது அதர் எண்டு இன்னொரு பக்கம் இருக்கிறது. இன்றைக்கி வந்து இந்த சைடில் வந்து பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்கு உங்களுக்கு லெஃப்டில். ஸோ அதனால் வந்து ஓரத்தில் எதுவும் அணில் சொல்கிறப்ப நல்லா சாப்பிட்ருக்கு பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே. இந்த இதில் மேலே இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாலினேஷன் நடக்காது. உங்கள்கிட்ட மொதல் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் டேமேஜ் வந்து எவ்வளோ எக்ஸ்டென்ட்டில் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு ஒருக்கா பார்த்துடலான்ட்டு இன்றைக்கி ஓரத்தில் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷனு. சரி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நல்லாவே சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து மேஜர் இஷ்யூ இல்லை, பட் ஆனால் இந்தந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து
ஒரு 10 கிராம் வந்து ஒரு சோளத்துக்கு குறைஞ்சாலும் ஒரு 1 லட்சம் சோளம் இருக்கிறப்ப இல்லை, அப்புறம் பார்த்துக்கோங்க எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு கம்மியாகும்ட்டு. சின்ன சின்னதாக போகிறது தான் வந்து பின்னாடி வந்து பெரிய லெவலில் வந்து பாதிக்கும். இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கிறது நல்லாவே தெரியும். ரெண்டாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது இதெல்லாம் வந்து இதுக்கு பேர் தொய்யக்கீரைன்பாங்க. இதெல்லாம் வந்து அதான் காட்டில் முளைக்கிறது. முந்தி காலத்தில் நான் நிறையா பேர் நல்லா தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, பட் ஆனால் இப்போல்லாம் இங்கே எல்லாம் டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டதுனால இந்த கீரையை பற்றி நிறையா பேர்த்துக்கு டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் டவுனில் இருக்கிறவங்களாம் அரிச்சு கொண்டு வந்து விற்பாங்க, கூடையில் ஒரு கை 20 ரூபா 30 ரூபான்ட்டு விற்பாங்க. பட் ஆனால் என்னென்னா அவங்களாம் வந்து எங்கேருந்து பறிக்கிறாங்கங்கிறது தெரியாது. அவங்க வந்து எங்கேருந்து கொண்டு வர்றாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. ஸோ நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இங்கே தோட்டங்காடு வச்சுருக்கிறவங்க அவங்க பாட்டி தாத்தாட்ட கேட்டிங்கன்னா தெரியும் தொய்யக்கீரைனா என்னன்னு சொல்லுவாங்க. அதனால எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நினச்ச அளவுக்கு டேமேஜ் இல்லை, கம்மி தான். பட் ஆனால் இன்னும் என்ன இந்த சைட்லலாம் வந்து எல்லாம் அந்த நலல் இங்கே வந்து தனந்தோப்புக்குனால் நலல் அடிக்கிறதுனால அவ்வளோக்கா வந்து இன்னும் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து இன்னும் ஃபுல்லாக விரியல. போன வீடியோவில் வந்து நான் அந்த பக்கம் உங்களுக்கு காமிச்சது வந்து சிபிங்கிற ரகம். இது வந்து அட்வான்டா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபீமேல் ஃப்ளவர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும். இங்கே பார்த்தீங்களா டபுள் சோளம், இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று, ஒரே இதில் வந்து 2 சோளம் வரும். போன ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி மக்காச்சோளத்தில் ஒரு அப்டேட் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்துருந்தீங்களா, அதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக வந்து சோளம் வளர்த்தியாக இருக்கும். பட் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிட்டு இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் சின்னதாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா அதாவது மண்ணில் இருக்கிற ஆர்கானிக் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து மண்ணில் வந்து டாப் ஒரு 2 அடிக்குள்ளே தான் வந்து நல்ல ஆர்கானிக் கண்டென்ட் வந்து மண்ணில் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஆர்கானிக் கண்டென்ட் அவ்வளோவா இருக்காது. ஸோ மேலே இருக்க ஒரு 2 அடி லேயர் மட்டும்தான் வந்து ஆர்கானிக் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும் மண்ணில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா தோட்டத்துக்கு வந்து புதுசில் இதெல்லாம் வந்து வாய்க்காலில் தண்ணி பாய்க்கிறதுனால காடு மேடு பள்ளம் ஆனதுன்னா தண்ணி பாயாது. ஸோ என்ன பண்ணோம்னா பைப் லைன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து லேண்டை வந்து டோசிங் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மேடாக வச்சு அங்கிட்ட வந்து கொஞ்சம் பள்ளமாக வச்சு நிலத்தை வந்து சமப்படுத்தியிருந்தோம். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இங்கிட்டு வந்து மேடா, அதாவது என்னென்னா இங்கிட்டு வந்து கொஞ்சம் மேடாக வைக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து ரொம்ப மேடாக இருந்தது. ஸோ இந்த மண்ணெல்லாம் டோசிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப என்ன ஆகி போச்சுன்னா அந்த டாப் சாயில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த சென்டருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து எல்லாம் குட்டையாகவும் இருக்கிறது, ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே மண்ணில் வந்து டாப் மேலே இருக்கிற ஒரு 2 அடி தான் வந்து நல்ல ஆர்கானிக் மேட்டர் உள்ளது. ஸோ எப்பயுமே வந்து அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கான தேவையான ஆர்கானிக் கண்டென்ட் வந்து மண்ணுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் நினச்ச ஈல்டை என்ன கிராப்னாலும் எடுக்க முடியும். ஹைப்ரிட் சீட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கண்ட்ரி சீட்ஸாக இருந்தாலும் சரி, நேட்டிவ் சீட்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்கானிக் கண்டென்ட் மண்ணில் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் வந்து நீங்கள் நினச்ச ஈல்டை எடுக்க முடியும். நான் உன் அடுத்த வீடியோவில் அடுத்த இல்லைன்னா அப்கமிங் வீடியோவில் வந்து இந்த பஞ்சகாவியம் அதுக்கப்புறம் வந்து ஜீவாமிர்தம் இதெல்லாம் வந்து எப்படி தயாரிக்கிறதுங்கிறது வந்து சொல்கிறேன். அதை வந்து பார்த்துட்டு எல்லோரும் தோட்டங்காட்டில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து தெரிகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், பட் ஆனால் ரிசல்ட் வந்துடுதுன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மொதவே நட்டது. ஸோ இது நட்டு இது வந்து ஒரு மாதம் கழித்து தான் வந்து இது நட்டோம். இந்த பக்கம் வந்து இது நட்டது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்
ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் வந்து சீடு வந்து எவ்வளோதான் கெட்டியாக எவ்வளோதான் ஃபெர்டைலாக இருந்தாலும் இதுதான் வந்து கரசமண். கரசமண்ணுங்கிறது வந்து களிமண்ணுபாங்க, கொஞ்சம் வந்து களிமண் நாட்டம் இருக்கும். பட் ஆனால் களிமண் எப்போ இருக்கோ அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில் மட்டும் ஃபுல்லாக வந்து முளைச்சிருக்காது. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, மழை பெஞ்சு ஃபுல்லாக வந்து தண்ணி நின்னது. ஸோ தண்ணி நின்னதுனால ஈரக்கடின்பாங்க. ஸோ அது வந்து இருந்ததுன்னா மக்காச்சோளம் வந்து சீடு வந்து எவ்வளோதான் ஃபெர்டைலாக இருந்தாலும், இல்லை எவ்வளோதான் வந்து எப்படி சொல்கிறது, எவ்வளோதான் வந்து காடாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த சீட் லீஃப் வந்து வெளியே முளைச்சி வராது, உள்ளுக்குள்ளேயே அழுகி போயிடும். ஸோ அதனால் என்னென்னா, மழை காலத்தில் நடுறவங்க வந்து நட்டுட்டு மொதல் ரெண்டு தண்ணி மட்டும் விடுங்க, அதுக்கு மேலே வந்து ஜெர்மினேட் ஆயிடுச்சுன்னா மழை எப்படி உங்கள் ஏரியாவில் எப்படி என்ன பெய்யுதுங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்படி காடு நல்ல வேலை, ஏன்னா இந்த ஒரு இதில் இந்த ஒரு இதோட முடிஞ்சது. சப்போஸ் அங்கே இருக்கிறது அங்கேருந்து ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் தண்ணி நின்று ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் காடு ஃபுல்லாக. ஏன்னா இது வந்து திருப்பி நாங்கள் ரெண்டாவது தடவையும் சீடு போட்டோம். சீடு போட்டு மொதல் வீட்டில் மென்ஷன் பண்ணிப்பேன் தப்பு விதை போடுறதுன்னு, போட்டுமே வந்து ஒன்றும் முளைக்கல. ஸோ இது வந்து அடுத்த கன்சர்ன், இது வந்து எல்லா பேரும் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதாவது மழை காலத்தில் நடுறவங்க வந்து மழையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ வந்து எல்லா பேர்த்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து முள்ளங்கி அறுவடை அப்புறம் மக்காச்சோள காட்டில் வந்து என்னென்ன நடந்திருக்குங்கிற அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ வந்து எல்லா பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.